ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஸ்ட்ரிங்னா என்னது? ஸ்ட்ரிங் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ கேரக்டர்ஸ் வந்து கம்பைன் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு வேவாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல் யூஸ் பண்ணி, ரெண்டாவது வே வந்து நியூ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி, நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாகவே க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் லிட்டரல் வந்து எப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், வேரியபிளில் ஸ்ட்ரிங் நேமு டேரெக்டாக, இது நார்மல் நம்ம எப்போவுமே அசைன் பண்ணுறது தான். ஹலோ நேமுக்கு வந்து டேரெக்டாக கொடுப்போம். ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரிங் லிட்டரலில் வந்து அசைன் பண்ணுறது. இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு விஏஆர் எஸ்டிஆரில் என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறோம். டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணி அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ செகண்டு ஒன்று வந்து என்னது, நமக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸோ நியூ ஸ்ட்ரிங்கு, ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்டு, ஸ்ட்ரிங்குங்கிற ஆப்ஜெக்டாக அதில் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங் லெட்டரில் என்னவோ அதை போட்டுக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங் நேமில் இருக்கும். ஸோ நியூங்கிறது கீவேர்டு, அது எதுக்காக, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இந்த இடத்துல நேம் வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தனால, ஸோ ஸ்ட்ரிங்கோட இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அதே அரேன்னு கொடுத்தோம்னா அரேவோட இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த நியூ கீவேர்டுங்கிறது வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஸ்ட்ரிங் நேமு நியூ ஸ்ட்ரிங்கு ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட், வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அதை ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இதுதான் ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு. இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸ்ட்ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ கேரட், ஸோ பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்து என்ன கேரக்டர் இருக்குது, ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்ணோன்னா கன்கேட் யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஆஃப் அந்த கேரக்டர் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் கேரக்டரோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னால் கடைசியாக எங்கே முடியுது, டூ லோவர் கேஸ் டூ அப்பர் கேஸ், இதெல்லாமே லோவர் கேஸ்க்கும் அப்பர் கேஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸ்லைஸ்னால் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை நமக்கு வேணுங்கிற மாதிரி எங்கேருந்து எங்கே வரைக்கும் வந்து கட் பண்ணணுங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ட்ரிம்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரிம்ங்கிறது. இதெல்லாமே ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோம், விஏஆர் வேரியபிள். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் எஸ் ஒன்னு வச்சுக்கிறேன். ஒன்று இதை வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம், எஸ் ஒன் எஸ் டூ ஈக்குவல் கமா, இப்படியும் கூட கொடுத்துக்கலாம் நம்ம. ஸ்கிரிப்ட் ரெண்டு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் ஒன்னுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டைரெக்டாக இப்படியே அசைன் பண்ணிக்கலாம், வெல்கம் டு. ரெண்டாவது அந்த ஸ்ட்ரிங் வந்து இப்படியும் அசைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கு, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக இங்கேயே கொடுக்கலாம். ஸோ நம்ம இது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது, டாக்குமெண்ட் டாட் ரைட்டு, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம இது பண்ணோம். ஸோ எஸ் ஒன்னு இது வந்து ஆப்ஜெக்ட்டுங்கிறனால டாட் கொடுத்தோன்னா அதுக்குள்ளேயே நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் கேரட்டுன்னு கொடுத்தோன்னா, ஸோ இப்போ நான் ஒரு ஃபைவ்னு கொடுத்தேன்னா ஃபிஃப்த் ஜீரோ இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபிஃப்த் இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்குது அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து அதே வந்து பார்த்தோம்னா எஸ் ஒன் டாட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அதை கொடுக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது நமக்கு. லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்தோம்னா அது எனக்கு என்ன பண்ணும், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு டீன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டீங்கிறது கடைசியாக எங்கே முடியுது, ஸோ இந்த இடத்துல முடியுது. ஸோ இதோட இண்டெக்ஸ் என்ன, லாஸ்ட் இண்டெக்ஸ் அக்கரன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஓ வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ஓ வந்து எங்கே ரிப்பீட் ஆகுதோ எனக்கு அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ
இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேணும்னா லென்த்து அந்த ஸ்ட்ரிங்கு வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக எஸ் ஒன் டாட் லென்த் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன இருக்குது, ஃபிஃப்த்து கேரக்டரில் நமக்கு எம் இருக்கிறனால வெல்கமில் அந்த எம் வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கேரட்டு கொடுத்துருவோம், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஓ, ஓ வந்து கடைசி எங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த இடத்துல நைன்த்து கேரக்டரில் ஓ வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது வந்து நமக்கு வந்து 9 வந்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட லென்த் என்னது நமக்கு 21 வந்திருக்கு. இதே இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இதே இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எஸ் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அதோட லென்த் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட லென்த் வந்து 12. ஸோ அது நமக்கு வந்து வந்திருக்கு. என்ன பண்ணலாம், டாட் கன்கேட்னா என்ன ஆகும்னா ரெண்டுமே கம்பைன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ கன்கேட்டு எஸ் 2. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடும், வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்டும் ஹலோ வேர்ல்டும் கம்பைன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து அங்கே உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கம்பைன் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரிம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாக்குமெண்ட் எஸ் 2 எனக்கு எஸ் 1 நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நான் அதை ட்ரிம் பண்ணணும்னா ட்ரிம்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டீஃபால்ட்டாக வந்து எனக்கு ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதே வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வேறு ஸ்பேஸுக்கு பதிலாக ஒரு 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ட்ரிம் பண்ணுன்னு சாரி ட்ரிம் பண்ணால் லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்பேஸை தான் ரிமூவ் பண்ணும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸோட ஹலோ வேர்ல்டு வந்து ஜாயின்ட் ஆகிருக்கு இந்த கன்கேட்டில். இதே வந்து நான் இப்போது இப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ட்ரிம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நான் இப்போ வேறு ஏதாவது ப்ரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஸ் 2 அதில் என்ன பண்ணலாம், வேல்யூ ஆஃப்னு கொடுத்தோம்னா இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டுன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேர்ல்டோட வேல்யூ என்ன அது வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் இல்லை மேனிப்புலேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக டாட்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சஜஷன் காமிக்கும். இப்போ எஸ் 1 டாட்னா அதில் நமக்கு என்ன இருக்குது, அப்பர் கேஸ் பண்ணலாம், லோவர் கேஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 2-string அது யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சப்ஸ்ட்ரிங்கு, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கே வந்து பிரிக்கணும்னா அதுக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்னா அடித்த மாதிரி, ஸ்டார்ட்ஸ் வித்துனா இதில் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ளிட்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டாக பிரிக்கிறதுக்கு, அதுக்கடுத்து ஸ்மால் கேஸு அப்பர் கேஸு கொடுக்குறதுக்கு, அது ஸ்மால்னா சின்னதாக ஸ்ட்ரிங் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரீட் மோரில் உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம், ஸ்லைஸு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, சர்ச் பண்ணலாம் ஏதாவது ஃபைன் பண்ணுறதுக்கு, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அடுத்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு, அது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா வந்து மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ் ஆகுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இல்லை நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும் அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ லுக் அட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேசணும் தட். தேங்க்யூ.